வணக்கம், என் பேர் செல்லத்துறை. 89 டிரைவராக வேலை பார்க்குறேன். அதாவது டீப் ஓடும், ஃபோன் கார் கிடையாது, டீப் ஓடும் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த டிரைவர் தொழிலுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் நல்லா மரியாதை இருந்தது. எப்போது 89 நான் வரும்பொழுது டிரைவர்னால் ஒரு அதிகாரி மாரி நம்மளை மதிப்பாங்க. அந்தமாரி ஒரு காலகட்டத்தில் தான் நான் வந்தேன். நான் டிரைவர் தொழிலுக்கு வரும்பொழுது டிரைவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த காலத்தில் நினைக்கும்போது, நானும் அதை குடிக்கக்கூடாது, இந்த தொழிலில் வந்து தண்ணி அடிக்கக்கூடாது, சிகரெட் அடிக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தோடு வந்தேன். இன்றைக்கி 89 வந்தேன். இன்றைக்கி 2023. இது வரைக்கும் நான் சிகரெட்டோ தண்ணியோ புகையிலையோ எதுவுமே நான் போட்டது கிடையாது. அந்தமாரி நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். அந்த காலகட்டத்தில் டிரைவரை நல்லா மதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் அன்றைக்கி வந்து காரு வந்து ஒரு சில பேர்கிட்ட தான் இருந்தது. இன்றைக்கி சராசரி எல்லாட்டையுமே கார் வந்துருச்சு. இந்த கார் வந்து ஓன் கம் டிரைவிங் ஓட்டுறவங்களும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, வாடகை கார் ஓட்டுறாங்க. இதனால் எங்கள் தொழில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. முதல்ல வந்து கேட்டால் வாடகை கொடுப்பாங்க, காருக்குன்னு ஒரு மரியாதை, டிரைவருக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது. இப்போ டிரைவருங்கிறதே மரியாதை இல்லை. ரன்னிங்கில் போனோம்னா சில பேர் கொச்சவாதையில் பேசுகிறாங்க. நின்று பேசுகிறோம்னா போரிடம் பூரா 1000 பிரச்சனை வரும். நாங்கள் காதில் வாங்கிட்டு வாங்காமல் எங்கள் செய்கிற தொழில் ஒரு தெய்வமாக நினச்சி தான் நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் வர்ற பிரச்சனைகளை நாங்கள் எதிர்பார்க்குறதில்ல. வர்ற கஸ்டமரை நல்லபடியாக கொண்டு போய் அவங்கள எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க சொன்ன டயத்துக்கு கொண்டு போய் நாங்கள் விட்டுறணுன்ருக்கோம். ரெண்டாவது, சில டிரைவர் வண்டி நாங்கள் ஓட்டும் பொழுது சில கஸ்டமர் வர்றாங்க, நல்லபடியாக வண்டி எடுக்கிறாங்க, திடீர்னு ஒரு இடத்துல நிப்பாட்டி ட்ரிங்க்ஸ் தண்ணி சாப்பிடுவாங்க. சார்னவங்க திடீர்னு போதை ஏறின பிறகு மரியாதை இல்லாமல் டிரைவரை வண்டி அடியாமாங்க. எங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரும். அதையும் நாங்கள் சரி பண்ணி நாங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் அதிகமாக ஓன் காரு வந்ததுலேருந்து இப்போ எங்களுக்கு டீப்போடு நாங்கள் முறையாக வச்சுருக்கோம். இன்சூரன்ஸு, பர்மிட்டு, டாக்ஸி இது முறையாக கட்டி கரண்ட் அணைக்கு. ஆமாம், அதை வந்து நாங்கள் பக்காவை வச்சு வாடகைக்குன்னு வர்ற கஸ்டமருக்காக நாங்கள் வச்சு நாங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஓன்கம் கார் வந்து குறைச்ச வாடகைக்கு இதனால் ஓட்டுறாங்க. இதனால் எங்கள் தொழில் ரொம்ப பாதிச்சிருச்சு. நாங்கள் கேட்குற வாடகை இப்போது சாதாரண ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது, அப்போ 100 கிலோமீட்டருக்கு 2000 ரூபா கேட்குறோம். இதே ஒரு ஓன் கார் வந்து 1500 ரூபாய்க்கு போகிறாங்க. அது வந்து ஓன்கம் டிரைவ், அதில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. ஆக்சிடென்ட் ஆனால் என்னங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். எங்களுக்கு அப்படி இல்லை. ஏதோ ஒரு விபத்து ஆனிச்சுன்னா நாங்கள் கஸ்டமருக்காக நான் செய்கிறோம், வர்ற பார்ட்டிக்காக, அது இன்சூரன்ஸ், ஆமாம், பேசஞ்சருக்காக நாங்கள் கிளைம் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் அதை முறையாக வச்சு ஓட்டிகிட்ருக்கோம். அது அவங்களுக்கு தெரிய மாட்டுது. அதனால் எங்கள் தொழில் அதுலேயும் பாதிச்சிருச்சு. மூணாவது வந்து வண்டியில் நாங்கள் போகும்போது பைக்கு இந்த காரில் வரும்பொழுது சில பேர் வார்த்தையாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பேசும்பொழுது எங்களுக்கு மன கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் போயிட்டு எங்களுக்கு இதுதான் தெய்வம், இதுதான் தொழில், இந்த தொழிலை விட்டால் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு மம்படி பிடிச்சி வெட்ட தெரியாது, விவசாய வேலை எதுவுமே தெரியாது, இதை நம்பி இருக்கும். ஆனால் அந்த தொழில் இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இருந்த காலகட்டத்தில் எல்லாமே டீசல் ரேட்லாம் ஏறிச்சு, எங்களை வாடகை ஏறலாம், ஒரு நாளை ஓட்டிக்கலாம், அவ்வளோதான். இன்னைக்கு மக்கள் வந்து எப்படி என்ன டிரைவர்ஸை பார்க்குறாங்க? மக்கள் வந்து டிரைவர்ஸுக்காக தான் நான் சொல்கிறேன், ஒரு 89 அந்த 90 காலத்தில் உள்ள ஒரு மரியாதை இப்போ கிடையாது. ஏதோ ஒரு நம்ம ஒரு வேலைக்காரன் மாதிரி நினைக்கிறாங்க. இப்போது சாதாரணமாக சொல்லப்போனால் டீ போர்டு வண்டி எங்கள் வண்டியே எடுத்துக்கிட்டே ஓ அங்கே போ, எங்கே வா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே கிடையாது. ஐயாங்கிறது அருமையான வார்த்தை. அதை அவங்க சொல்கிற விதம் வந்து அவங்க சொல்கிற விதம் தான் எங்களுக்கு பிடிக்கல. இப்போ ஐயாங்கிறது வந்து அருமையான வார்த்தை. ஐயா வாங்க ஐயான்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஏ டிரைவரா ஏவாயா, இந்த வண்டி எங்கேயாவையா அப்படின்னா எங்களுக்கு கோபம் வருது. கோபம் வரும்பொழுது நாங்கள் எங்களுக்கு வாடகைக்கு ஒருத்தர் வந்துட்டாங்க, சுயிர தொழிலுக்கு அங்கே மரியாதை கொடுத்து பேசுகிறது மரியாதை பேசுங்க, வாயா போய் நாங்களும் திரும்ப பேசுனா சண்டை வரும்னு சொல்லி அனுசரித்து நாங்கள் பேசி இப்படி தான் காலகட்டத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து இப்போ இருக்க பொருளாதாரத்தில் எங்கள் தொழிலில் எந்தமே முன்னேற்றம் எதுவுமே கிடையாது. சில அரசாங்கங்கள் கோரிக்கை கொடுத்துருக்காங்க, அந்த கோரிக்கைகளையும் இப்போ எங்களுக்கே திரும்ப டீப்போர்டுக்கு தான் அதிகமாக கோரிக்கையை வச்சுருக்காங்க. 5 பேர் தான் ஏற்றணும், 2 பேர் தான் ஏற்றணுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து சாத்தியப்படுமாங்கிறது தெரியலை. இந்த 2 பேர் 3 பேர் நாங்கள் ஓட்டி 5 பேர் 7 பேருக்கு மேலே போனால் ஒரு ஆள் கூட இருந்தால் 1000 ரூபா ஃபைன், 500 ரூபா ஃபைனுங்கிறாங்க. இந்த இது முறையை வந்து அவங்க அரசாங்க பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்ஸு 52+1 இருக்குது, அவங்க கரெக்டாக அதை ஏற்றுவாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு அம்பாசிடர் காரில் 5+1, 6 பேர் இருந்தால் ஒரு நபருக்கு 500 ரூபா ஃபைன்ன்றாங்க. அதாவது சவர்லைட்டு டவேராவில் வந்து 9+1 5+1 இருக்குது, அதில் 2-3 பேர் கூட இருந்தால் ஒரு ஆளுக்கு நபருக்கு வந்து 500 ரூபா ஃபைன்ன்றாங்க. அது டீபோர்டு எங்களை தான் வந்து கீழே மட்டமாக தட்டிகிட்டே போகிறாங்க, நாங்கள் பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். இதே பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் பஸ்ஸாக இருக்கட்டும், 52+1 சொல்கிறாங்க. அது அவங்க அதை மாரி அந்த ரூல்ஸு முறைப்படி நடத்துவாங்களாங்கிறது எங்களுக்கு தெரியலை.
ஆனால் நாங்கள் டூரிஸ்டர் மேக்சிகப் டூரிஸ்டர் வேனுக்கும் காரு டவேர் அந்தமாரி உள்ளவங்க தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். வருமானங்கள் கிடையாது எங்களுக்கு. இதை வாங்கிட்டோம், இதை வச்சு தான் நாங்கள் குழப்பம் நடத்தணும், குடும்பத்தை நடத்திட்டு. இதை வச்சு குழப்பம் நடத்த முடியாது. கடனை வாங்குகிறோம், ஃபைனான்ஸ் வாங்கிக்கிறோம், இப்படி தான் பண்ணிக்கிட்டுருக்கோம். ஆனால் வருஷம் வருஷம் நாங்கள் வண்டியில் முறையாக கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன செலவு, கவர்மெண்ட் என்னென்ன கட்ட வேண்டியதெல்லாம் நாங்கள் கரெக்டாக கட்டி தான் வண்டி வச்சு சாலில் ஓட்டிகிட்டு இருக்கோம். அவ்வளோதான். உங்கள் பேர் என்ன? என் பேர் செல்லத்துறை, பட்டுக்கோட்டை. பேரறி அண்ணா டாக்ஸ் மார்க் அண்ட் வேன் கார் ஓனர் சங்க நிறுவ தலைவராக இருக்கேன். இங்கே வந்து ஒரு 89 நாங்கள் கார் ஓட்டிக்கிட்டோம். எத்தனை பேர் இருக்காங்க இங்கே? ஒரு 70 உறுப்பினர்கள் இருக்காங்க. 70 உறுப்பினர்களுமே பெரும்பாலும் எல்லாருமே ஓனர் அண்ட் டிரைவராக தான் இருக்காங்க. ஒரு சில டிரைவர் தான் இருக்காங்க. ஆனால் டிரைவருங்கிறது ஒரு காலத்தில் தெய்வத்துக்கு சமமாக இருந்தது. இன்றைக்கி அது இல்லாமல் இருக்குது. அவ்வளோதான். ஒரு என்னோட தெய்வங்கிற ஒரு ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி ஒரு சராசரி மனிதனை பார்க்காம ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க. வேறு எதுவும் எதிர்காலம் எப்படின்னா இருக்கும்? எதிர்காலம் இது கிடையாது. இப்போதைக்கு எங்களுக்கு வந்து இதை வந்து என்ன செய்கிறது தெரியாமல் வச்சுருக்கோம். விற்கவும் முடியாது. விற்றாலும் நட்ட இதை விற்றுட்டு நாங்கள் எங்களுக்கு ஒரு தொழில் இல்லை. வாழ்ந்தாலும் இதான், இறந்தாலும் இதாங்கிற மாதிரி நாங்கள் இதை தான் இந்த தொழிலாக வச்சுட்ருக்கோம். வேறு தொழில் எங்களுக்கு கிடையாது, எதுவும் தெரியாது. இப்போ நான் என்னுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 35 தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதை வச்சு தான் நாங்கள் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். படிப்பு, பிள்ளைங்க, குடும்பம் வர செலவு எல்லாமே இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு வழி இல்லை. கடனை வாங்கி தான் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அரசாங்கம் ஒரு வருஷம் எஃப்சிசி டைம் இல்லைனா ரொம்ப நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அரசாங்கத்துக்கு செலுத்த வர வரியிலேருந்து செலுத்தி எஃப்சி பர்மிட்டு இதெல்லாம் வந்து முறையாக நாங்கள் செலுத்துகிறோம். 1,00,000 ரூபா வருது எங்களுக்கு. வந்து வயது வரம்பு கிடையாது. 18 அப்புறம் தான் லைசன்ஸ் எடுக்கணுங்கிறாங்க. ஆனால் அதுக்கு மட்டும்தான் உண்டு ஒழிஞ்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு கண் தெரியாமல் வயதான காலமும் கண் தெரியாத காலம் வரைக்கும் நான் எங்கள் தொழில் நாங்கள் ஓட்டி தான் ஆகணும். ஏன்னா எங்களுக்கு இதுதான் தொழில். எங்களுக்கு வந்து 62 50 ரிட்டையர்மெண்ட்டு, 65 ரிட்டையர்மெண்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. 18 மேலே லைசன்ஸ் எடுத்துடுறோம், தொடர்ந்துடுறோம். முடிவு கிடையாது. முடிவுங்கிறது எங்கள் உயிர் பிரிகிறப்போ தான் எங்களுக்கு ஒரு முடிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் போராட்டம் தான். இந்த தொழிலில் ஒரு போராட்டத்தோடு தான் வாழ்கிற முடிஞ்சு இதில் முன்னேறி பெரிய சாதனை படைத்தோங்கிறது கிடையாது. அன்னன்னைக்கு ஒரு நாள் ஓடும், ஒரு நாள் ஓடாகாமல் இருப்போம். அது ஓடுறதுல பாதி கவர்மெண்ட்டுக்கே நாங்கள் கொடுத்துட்றோம். டீசல் 1,000 ரூபாய்க்கு முடிஞ்சுன்னா 500 டீசல் போயிடும். 500 தான், 500 வச்சு தான் நாங்கள் நடத்துகிறோம். அது வந்து அடுத்தது சில கஸ்டமர் நல்லபடியாக வந்துடுறாங்க, வந்து வண்டி எடுக்கிறாங்க. கூடத்தில் சில பேர் நல்லவங்க இருக்காங்க, சாப்பிட வாங்க. டிரைவரனை சாப்பிட வாங்கம்பாங்க, டிரைவரை சாப்பிட வாங்கம்பாங்க. கூப்பிட்டா தான் போவோம். பெரும்பாலும் கூப்பிட்டா தான் போவோம். உசுரே போனாலும் கூப்பிடாமல் போக மாட்டோம். ஏன்னா எங்கள் தன்மானத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அவங்க எங்களுடைய கஸ்டமர். அது வரைக்கும் அவங்க நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் நாங்கள் அவங்களை எதுவும் தொந்தரவு செய்ய மாட்டோம். எங்களும் சில பேர் தொந்தரவு செய்வாங்க. சில டிரைவர் வாங்க சாப்பிட்ணும் கூப்பிட்டா போவோம். சாப்பிடலனாலும் கூட எங்களுக்கு சாப்பாடு பச்சை தண்ணி தான். நாங்கள் தண்ணி வச்சுருப்போம். பச்சை தண்ணியை குடிச்சிட்டு அவங்க நல்லபடியாக அழைச்சிட்டு வருவோம். சில இடத்துல வந்து பேசுகிறது வாடகை, வாடகை பேசியிருப்போம். சில இடத்துக்கு போயிட்டு வந்து அங்கே போங்க இங்கே போங்க வாடகை தரம்பாங்க. ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வாடகை தரமாட்டாங்க. வார்த்தைகள் வேறு மாதிரி பேசுவாங்க. யோ நீ இவ்வளோ தான் பேசுனே, இப்போ இவ்வளோ கேட்குற அப்படின்னு. நாங்கள் திரும்ப வந்து யோ நீ இந்த ஊர் தான் போனேன், இந்த ஊருக்கு போகணும், நீ பேசலாம் சொல்ல மாட்டோம், பார்த்து சேர்த்து கொடுங்கண்ணே அப்படிங்கிறத ஒரு மரியாதை தான் நாங்கள் பேசிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன சொல்லணும்னா, எங்களை ஒரு டிரைவராக உங்கள் வீட்டுள்ள ஒருத்தராக எங்களை ஒரு டிரைவராக நினைங்க. நம்மளை நாங்கள் வந்து எங்கள் உயிரையும் பணையும் வச்சு தான் நல்லபடியாக உங்களையும் நல்லபடியாக போராடுத்து நல்லபடியாக போய் நல்லபடியாக சேர்க்கணுங்கிற நோக்கத்தில் தான் போகிறோம். அப்போ வந்து எங்களை உயிரை உங்கள் உயிரும் மாரி தான் எங்கள் உயிரும். எங்களுக்கும் அந்த ஒரு மரியாதை கொடுங்கணுங்கிறது தான் நாங்கள் கேட்குறோம். டிரைவர்களுக்கும் ஒரு மரியாதை கொடுங்க. வேறு ஒன்றும் எங்களை சாருன்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். வாப்போன்னு சொன்னால் போவோம், வாடா போடான்னு சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி வாப்போன்னு சொன்னால் வாங்கன்னு சொன்னால் கூட போய் எங்களுக்கு பெரிய அதிகாரி மாரி பேச வேண்டாம். எங்கள் தொழிலில் நம்ம இன்னொருத்தோட சொல்லிக்கிறேன். எங்கள் தொழிலில் வந்து பிறப்பு தான் இருக்குது, இறப்பு கிடையாது. எப்படின்னாக்கா 18 மேலே லைசன்ஸ் எடுக்கிறோம். முடிவு காலம் எப்போன்னு எங்களுக்கு தெரியலை. அது வரைக்கும் உழைச்சிக்கிட்டு தான் இருப்போம். அதுதான் தெரிவிச்சுக்கிறேன். நான் டிரைவர் வேலை பார்க்குறவங்களுக்காக மட்டும் பேசலை. இங்கே இருக்கிற யாருமே தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள மனுஷனாக நடத்துறது இல்லை.